தலைப்புச் செய்திகள். போனில் மிரட்டி பணம் பறிக்கும் சைபர் கிரைம் கும்பல், எச்சரிக்கையுடன் இருக்க டிஜிபி அறிவுரை. கேரளாவில் குழுமந்தி பிரியாணி சாப்பிட்ட இரண்டு பெண்கள் பலி, விசாரணைக்கு உத்தரவிட்டது கேரள சுகாதாரத்துறை. ஆசிய சினிமா விருது போட்டியில் பொன்னியின் செல்வன் திரைப்படம், சிறந்த இசை, சிறந்த எடிட்டிங் என ஆறு பிரிவுகளில் போட்டி. பஞ்சாபில் முறைகேடு ஆடியோ வெளியான விவகாரம், ஆம் ஆத்மி அமைச்சர் ராஜினாமா. இந்தியாவில் மேலும் 214 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது, 4 பேர் பலி, 224 பேர் டிஸ்சார்ஜ். இலவச வேட்டி சேலை தயாரிக்க நெசவாளர்களுக்கு தரமற்ற நூல் வழங்கிய அரசு, முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. கடலோர மாவட்டங்களில் ஞாயிறன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு, 9 முதல் 11 தேதி வரை வறண்ட வானிலை. விசிக தலைவர் திருமாவளவனுக்கு ரெட் ஜெயிண்ட் என்று சொல்ல பயமா, கேட்கிறார் நாராயணன் திருப்பதி. இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா ஓய்வு பெற முடிவு, துபாயில் பிப்ரவரியில் நடக்கும் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியுடன் விடைபெறுகிறார். ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற 14 டன் ரேஷன் அரிசி பறிமுதல், டிரைவரை கைது செய்தது போலீஸ். ரேஷன் கடைகளில் சிறுதானிய பொருட்கள் வழங்க நடவடிக்கை, உணவு அமைச்சர் சக்கரபாணி தகவல். செல்போன் திருடனை துணிச்சலுடன் சுற்றி வளைத்து பிடித்த பள்ளி மாணவிகள், திருவாரூர் மாணவிகளுக்கு போலீஸ் கல்வித்துறை பாராட்டு. சேலத்தில் ரோட்டை மறித்து கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய ஊராட்சி தலைவர், வாகன போக்குவரத்து பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். ரஜினியின் ஜெயிலர் படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்குகிறார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 22 படப்பிடிப்பு துவங்கியது. படப்பிடிப்பு 50% முடிந்ததாக தகவல்கள் வெளியாகின. புத்தாண்டு பிரேக்கிற்கு பிறகு அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடக்கிறது. அதற்காக சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து ஹைதராபாத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் புறப்பட்டு சென்றார். ஜெயிலர் படப்பிடிப்பு எப்படி போகிறது என கேட்டதற்கு நன்றாக போகிறது என்றார் ரஜினி. ரசிகர்கள் வாழ்த்து கோஷங்களை முழங்கினர். கோவை கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள வீடுகளில் தொடர்ந்து செருப்புகள் காணாமல் போவதாக புகார்கள் வந்தது. அப்பகுதியில் உள்ள சிசிடிவிகளை ஆராய்ந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இரவில் சுடிதார் அணிந்து வரும் மர்ம ஆசாமி வீடு வீடாக ஏறி குதித்து செருப்புகளை திருடி செல்கிறான். சிசிடிவி கேமராவை பார்த்ததும் உஷாராகி முகத்தை மறைத்து செல்வதும் பதிவாகி இருந்தது. கிணத்துக்கடவு போலீசார் ஆசாமியை தேடி வருகின்றனர். தங்களது பெயரில் போதைப்பொருள் பார்சல் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறி போன் மூலம் பணம் பறிக்கும் புதிய வகை சைபர் கிரைம் பரவி வருவதாக டிஜிபி சைலேந்திரபாபு கூறினார். இது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரெக்கார்டட் மெசேஜ் வரும், இந்த மாதிரி நீங்க அனுப்பிச்சிருந்த பார்சல் திரும்பி வந்திருக்குது, எனவே இதை பத்திய தகவல் தெரியணும்னா பிரஸ் 1 அப்படின்னு வரும். நீங்க ஒன்ன பிரஸ் பண்ணி என்னன்னு கேட்பீங்க, இந்த மாதிரி நீங்க மும்பையிலிருந்து தைவானுக்கு அனுப்பிச்ச பார்சல் திரும்பி வந்திருக்குது. திரும்பி வந்தது மட்டும் இல்ல, இது வந்து போதைப் பொருட்கள் எல்லாம் இருக்கிறது, இதுல வந்து பாஸ்போர்ட் எல்லாம் இல்லீகல் பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கு, எனவே நாங்க இது சம்பந்தமா போலீஸ்ல புகார் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ஷாக் ஆகி போயிருவீங்க. நீங்க வந்து 1 லட்ச ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்த பிறகு, இது பத்தாவது, இன்னொரு 5 லட்சம் வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி உங்க பணத்தை அவங்க கட்டாயப்படுத்தி வாங்கிட்டு போயிடுவாங்க. 70 கம்ப்ளைண்ட் இது போன்ற கம்ப்ளைண்ட் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் வந்திருக்குது இந்த வருஷம், இப்போ சமீபத்தில் சில நாட்கள்ல. ரொம்ப உரச்சாராக இருங்க. இந்த மாதிரி ஃபெடெக்ஸ் கம்பெனிலிருந்து ஆட்டோமேட்டட் கால் வந்ததுனாலே நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க, கட் பண்ணிடுங்க. போன வருஷம் மட்டும் 2022 மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து 60,623 வழக்குகள் கம்ப்ளைண்ட்ஸ் இது போன்ற சைபர் குற்றங்கள் நடந்ததாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி
தமிழ்நாடு காவல்துறை சார்பாக உங்களை கேட்டுக் கொள்கிறோம். தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்புக்காக கலெக்டர்கள் நேரடியாக விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்கின்றனர். கடலூர் மாவட்டத்தில் சுமார் 742 ஏக்கரில் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. குறிஞ்சிப்பாடி பகுதியான திம்மராவுதன் குப்பத்தில் கடலூர் கலெக்டர் பாலசுப்பிரமணியன் கரும்பு கொள்முதல் செய்ய சென்றார். அரசு உத்தரவின்படி 6 அடிக்கு குறைவில்லாத கரும்புகளை மட்டும் தேர்வு செய்யும்படி வேளாண் அதிகாரிகளிடம் கராராக சொன்னார். அதிகாரிகள் ஒருபடி மேலே போய் இன்ச் டேப் கொண்டு அளந்து பார்த்தனர். இதனால் அதிருப்தியடைந்த விவசாயிகள் 6 அடிக்கு கீழே விளைந்த கரும்புகளை என்ன செய்வது என தெரியாமல் கவலையில் உள்ளனர். பஞ்சாபில் முதல்வர் பகவந்த் மான் தலைமையிலான ஆம் ஆத்மி ஆட்சியில் தோட்டக்கலை அமைச்சராக இருந்தவர் ஃபௌஜா சிங் சராரி ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியும் கூட. இவர் அதிகாரிகளின் உதவியுடன் கான்ட்ராக்டர்களை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிடுவது போன்று பேசிய ஆடியோ சமீபத்தில் வெளியாகி சர்ச்சையானது. அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இச்சூழ்நிலையில் அமைச்சர் ஃபௌஜா சிங் சராரி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்கிறேன், தொடர்ந்து ஆம் ஆத்மிக்காக விசுவாசமாக இருப்பேன் என அவர் கூறினார். கேரளா காசர்கோடைச் சேர்ந்தவர் பார்வதி, வயது 19, கல்லூரி மாணவியான இவர் டிசம்பர் 31 குழிமந்தி பிரியாணியை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டார். அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இதேபோல் ஜனவரி 3 தேதி கோட்டயம் மருத்துவக் கல்லூரி நர்ஸ் ரிஸ்மி அப்பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் இதே பிரியாணி மற்றும் சிக்கன் சாப்பிட்டு உடல்நல பாதிப்பால் இறந்தார். அவருக்கு வயது 33. ஒரே வாரத்தில் 2 பேர் தரமற்ற உணவால் பலியானது சர்ச்சையை ஏற்படுத்தியது. சம்பந்தப்பட்ட ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மேலும் 214 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. இது முந்தைய நாள் பாதிப்பை விட 12 குறைவு. 224 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர், 4 பேர் இறந்தனர். மொத்த பாதிப்பு 4,46,00,000 டிஸ்சார்ஜ் 4,41,00,000 உள்ளது. கோவிட் தொற்றுக்கு 5,30,000 பேர் பலியாகியுள்ளனர். இன்னும் 2,509 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இந்தியாவில் இதுவரை 220,13,00,000 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 16வது ஆசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா ஹாங்காங் பேலஸ் மியூசியத்தில் மார்ச் 12 நடக்கிறது. பல்வேறு பிரிவுகளில் விருதுக்கு போட்டி போடும் திரைப்படங்கள் கலைஞர்களின் பெயர்களை ஆசிய திரைப்பட விருது அகாடமி ஹாங்காங்கில் அறிவித்தது. மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வன் படம் 6 பிரிவுகளில் ஆசிய திரைப்பட விருதுக்கு போட்டி போடுகிறது. சிறந்த படம், சிறந்த இசை, சிறந்த எடிட்டிங், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த கலை இயக்குனர், சிறந்த உடை அலங்காரம் ஆகிய 6 பிரிவு விருதுகளுக்கு பொன்னியின் செல்வன் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ராஜமௌலி இயக்கிய RRR, சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், சிறந்த ஒலி ஆகிய 2 பிரிவுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இலவச வேட்டி சேலை தயாரிக்க நெசவாளர்களுக்கு அரசு வழங்கிய நூல் தரமற்று இருப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி சொன்னார். இலவச வேட்டி சேலை திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கமாக இருப்பதாக அவர் கூறினார். நூல் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நூல் கொடுத்த நூலே ஓட்ட முடியாத மறுபடியும் இப்போ வேற நூல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 10 நாளில் பொங்கல் வரப்போகுது, 8 நாளில். அதனால் முழுமையாக இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாமல் இந்த இலவச வேட்டி சேலை திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று வந்ததிலிருந்தே அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக தான் இது போன்று காலந்தாழ்த்து நான் சட்டமன்றத்திலே ஜூன் மாதமே பேசினேன். விசைத்தறிகளுக்கு ஓடாமல் இருக்கின்றது, இலவச வேஸ்ட் சலை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். இது காரணம் கொடுக்காமல் டிசம்பரில் ஆர்டர் கொடுத்தார்கள். கொடுத்த ஆர்டரும் நூல் மிகவும் மோசமாக இருந்த காரணத்தினால் அது ஓட்ட முடியாமல் இருந்தது. மறுபடியும் மாற்றி நூல் கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் கிட்டத்தட்ட 4-5 மாத காலமாகும், பொங்கலுக்கு வேஸ்ட் சலை முழுமையாக கொடுக்க முடியாது. தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதையொட்டிய மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஞாயிறன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் கூறியது.
தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரும்பன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் பங்கேற்றார். தமிழ் சினிமா கார்ப்பரேட் மயமாகி வருகிறது. முன்பு 30 லட்சத்தில் படம் எடுத்தார்கள், குறைந்த தொகையில் விநியோகம் செய்தார்கள். இப்போது அப்படியில்லை. ஒரு நபர் கையில் திரையரங்குகள் வந்துவிட்டால் என்ன ஆகும்? திரைத்துறை கார்ப்பரேட் மயத்துக்கு இரையாகி கொண்டிருக்கிறது. தொழிலாளர்கள், விநியோகஸ்தர்கள், இயக்குநர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என பேசியிருந்தார். எல்லாவற்றையும் கார்ப்பரேட் மயமாக்குவது என்பது வெகு மக்களுக்கு எதிரானது, உழைக்கிற மக்களுக்கு எதிரானது, உடல் உழைப்பாளர்களுக்கு அது எதிரானது. பெரும் முதலீடு என்றால் பெரும் லாபத்தை அடிப்படையாக கொண்டதுதான். மெகா தயாரிப்பு, மெகா ப்ரொடக்ஷன் என்பதே மக்கள் விரோத நடவடிக்கை தான். திரைப்படத்துறையிலே இப்படிப்பட்ட பெருமுதலீடுகள் வராத காலத்திலே மிக மிக குறைந்த 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபாயிலே சிறந்த படத்தை தயாரிக்க முடிந்தது. நிறைய தயாரிப்பாளர்கள் உள்ளுக்குள்ளே வந்தார்கள். மிக குறைந்த தொகையை முதலீடு செய்து விநியோகம் செய்ய முடிந்தது. நிறைய விநியோகஸ்தர்கள் வந்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகள் உடனுக்குடன் கிடைத்தன. அதில் பிரச்சனை இல்லை. இப்போது திரையரங்குகள் எல்லாம் மோனோபோலி ஆகிறது, ஒரு சிலரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறது. ஏனென்றால் விநியோகம் செய்கிற உரிமை என்பது மோனோபோலி ஆகிறது. பெருமுதலீடு போட்டாலே மோனோபோலி ஆகும், ஓர்மைத்துவம் உருவாகும். அப்படி ஒரு நபரின் கையில் ஒட்டுமொத்த திரையரங்குகளின் நிர்வாகமும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து விடுகிறது என்றால் திரையரங்குகளை பெற்று படத்தை திரையிடக்கூடிய விநியோகஸ்தர்கள் நிலை என்ன என்பதை யோசிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய இடைவெளியும் இவ்வளவு பெரிய முரண்பாடும் இந்த சமூகத்தில் கார்ப்பரேட் மயமாதலாலும் நிகழ்கிறது என்பதை நாம் உணர வேண்டியிருக்கிறது. திரைத்துறையும் கார்ப்பரேட் மயமாதலுக்கு இரையாகி கொண்டிருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பாஜகவின் நாராயணன் திருப்பதி, ரெட் ஜெயண்ட் என்று குறிப்பிட்டு சொல்ல பயம் ஏன்? சரக்கில்லையா, முறுக்கில்லையா, மிடுக்கில்லையா என கேள்வி